நம் இயேசுவே நாமாய் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாமாலே என்றும் பாடு. நாமாயே என்றும் பாடு. தந்தை மகன் துயாவியாரின் பேராலே ஆமென். அன்பிக்க பெருமுடி பிள்ளைகளே, 2020 கடைசி மாதத்திலே கடைசி வாரத்திலே நின்று இந்த நன்றி வழிபாட்டை முன்னெடுக்கவும் இந்த வருடம் பூராக இறைவன் செய்த அனைத்து நன்மை தினங்களுக்காகவும் நன்றி கூறவும் நாங்கள் கொண்டு கூடியிருக்கின்றோம். ஆனால் நன்றி என்று சொல்ல முற்படுகின்ற வழியை எனக்கு எல்லாரும் யோசிப்பீங்க. 2020 எப்படி நாங்கள் ஆரம்பித்தோம்? பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆரம்பித்தோம், பெரிய பெரிய மகிழ்ச்சிகள் பெரிய பெரிய திட்டங்களோடு நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் எப்படி அது முடிந்திருக்கின்றது, எப்படி அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்ற வழியிலே நிச்சயம் சில விதமான குழப்பங்கள், போராட்டங்கள், கவலைகள், துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இவற்றின் ஊடாகவும் இறைவன் பேசுகின்றார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சிறப்பாக 2020 எதிர்பார்க்காத கொரோனா வைரஸின் தாக்கங்கள், இன்னும் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகள், இவற்றை நாம் பார்க்கின்ற வழியிலே நிச்சயம் இன்னும் நாங்கள் உங்களுடைய உறவுகளோடு சேர முடியாத நிலைகள், அவளை சந்திக்க முடியாத நிலைகள், பெற்றோர் பிள்ளைகளை கூட நாங்கள் சந்திக்க முடியாத நிலையிலே இருக்கலாம். ஆனால் இறைவன் எங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. யாருமே எதிர்பார்க்க முடியாத இன்றைக்கு ஒவ்வொரு முறை நாங்கள் மாஸ்க் அணிய வேண்டும். இன்னும் தனியப்பட்ட விடயங்கள் அங்கே கதைக்கப்படுகின்ற தனிப்படுத்தல் என்று கதைக்கப்படுகின்றது. இன்னும் திருப்பலிகள் கூட நிறைவாக இல்லாத நிலையிலே, போக முடியாத நிலைகளிலே அங்கு இருக்கின்றோம். அப்படி போனாலும் அங்கே மட்டுப்படுத்தப்பட்டதாக இருப்பதை நாம் காண்கின்ற வழியிலே இந்த வருடத்திலே எப்படியாக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுவதென்ற கேள்வி எழுத்தான் செய்யும். அதுபடி நாங்கள் தூய திட்டங்களை போட்டும், அது திருமணமாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், வேறு திட்டங்களாக இருக்கலாம். ஆனால் வேட்டையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற வழியே அவற்றை நாங்கள் நிறைவு செய்ய முடியாத நிலையில் எடுத்துக்கொண்டு கொண்டால் இதன் மத்தியிலும் நாங்கள் எப்படியாக இறைவனுக்கு நன்றி சொல்வது என்று நாங்கள் எண்ணி பார்க்க இன்றைய நாளிலே நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். சிறப்பாக பாடசாலைகள் இல்லாத நிலையிலும், படிப்புகள் தொடர முடியாத நிலையிலும் நமது பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அதை விட பய உணர்வுகள், பய உணர்வுகள். இன்று கூட ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது வெளிநாட்டில், நாங்கள் போய் சாமன் கோயில் வந்திருக்கணும், ஆனால் அந்த கடையில கொரோனாவா என்று சொல்லி விதமாக அங்கலாய்ப்புகள் வருகின்ற வழி. இந்த அங்கலாய்ப்புகள் மத்தியிலே நாங்கள் எப்படி தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழப்போகின்றோம், விசுவாச வாழ்க்கையை நாங்கள் வாழப்போகின்றோம் என்று எண்ணி பார்க்க இன்றைய நாளிலே எங்களை அழைத்து நிற்கின்ற இறைவன், எங்களை ஆசுவதிக்க இருக்கின்ற இறைவன் எங்களுக்கு வாழ்வும் விடுதலையும் தர இருக்கின்றார். இந்த கிறிஸ்துமஸுக்கு நான் திருப்பலிக்கு போக வேண்டியிருந்தது. தெரியும், அங்கே மட்டுப்படுத்தப்பட்ட மக்களின் முறையிலே அங்கே பூசைகள் கூட வைக்க வேண்டி இருந்தது. இங்கெல்லாம் 2-3 பூசைகள் ஒரு முடிக்கிறாங்க, இன்றைக்கெல்லாம் 6-7 பூசைகள் வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்றால் அதை கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த பூசை முடித்து விட்டு வருகின்ற பொழுது ஒரு அம்மா என்னை பார்த்து கேட்டான், பந்தி நிச்சயம் கதைத்து போயிருக்கிறீங்கன்னு சொல்லி. பகவழியில் தான் அம்மா பூசைகள் இன்னவர் கூடத்தான், ஆனா அதை விட எனக்கு கலைப்பதற்கு சொன்னான் இன்னைக்கு ஆக்களுக்கு கேள்விகள், பத பூசை இருக்கா இல்லையா, பத கோவி போடுவாங்களா, அல்லது பார்த்து இந்த 6 இருட்டு வரப்போக மதிப்ப வரும். அப்ப இப்படியான நிலையத்துக்கு நான் பதில் சொல்லி
நான் களைத்து போய்விட்டேன், அதை விட பூசை வைத்து விடாது களைப்பாக இருந்தது என்று அந்த தாய்க்கு சொல்லியிருந்தேன். இந்த தாய் காஞ்சிபுரம் சாலையை அணிந்திருந்தால் ரெண்டு காய்களிலும் நிறைய காப்பு போட்டிருந்தால் அது உள்ள தாலி கொடியும் அப்படி பிரித்தான் அந்த காற்று இருந்தது. அப்ப இந்த அம்மா தான் என்னோட கதைத்துக் கொண்டிருந்தான், கதைத்து கொண்டிருந்த வெளியிலேயே அவர் நான் பார்த்து சொன்னேன், நீங்களும் சற்று களைப்பாகத்தான் இருக்கின்றது. அப்பதான் அவர் வெறுக்க பெருமூச்சோடு எல்லாம் மனிதருக்கு எல்லாம் எல்லாம் போடுறான். அப்படி இருந்தும் அவருக்கு அங்கே வெறுக்க பெருமூச்சோடு சொன்னான், அதை என்ன சொல்றது, இந்த வருட கடைசி கடைசி வந்து விட்டது, ஆகிய பல காரியங்களை செட்டில் பண்ண வேண்டும், அதை முடிக்க வேண்டும். அதை முன்னிட்டு நான் அங்கலாய்ப்பா இருக்கிறது பிள்ளைகளாக கணவனாக இருக்கிறது சொல்லி அவர் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தாங்களே. இதை பார்க்கின்ற வழியிலே நாங்கள் பணம் பொருள் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான தளர்ச்சிகளும் பலவிதமான உருக்கங்களும் இயக்க பெருமூச்சுக்களை இருக்கின்றோம் இருப்பதை காண்கின்றோம். ஆகவே இந்த பணமோ பொருளோ உங்களுடைய வாழ்க்கை முறைகளோ உங்களுக்கு நிறைவை தர முடியாது, மாறாக இறைவனுடைய அருள் ஒன்றே எங்களுக்கு நிறைவை தர முடியுமாக. இதை அணி அனுமதித்தவர் நாங்கள் இந்த பேஸ்புக்லாம் இது நடந்திருக்க மாட்டோம், இல்ல ஜூமிலாம் புரோகம் செய்திருக்க மாட்டோம். ஒரு விதத்திலே ஆண்டவர் விதமான நிகழ்ச்சிகளை கொண்டு வருவதற்கு கூட அவர் துணை இருந்திருக்கின்றார். எனவே இந்த வழி மிக முக்கியமானது, சிறப்பாக இவற்றின் ஊடாக இறைவனுடைய திட்டத்தை நாங்கள் கண்டுகொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதுபோல இன்றைய நாளில் இன்னும் ஒரு விசேட நிகழ்வை நாங்கள் நினைவு கூறுகின்றோம், நீங்கள் நினைவு கொண்டிருப்பீர்கள். நாங்கள் திருக்குடும்ப விழா, திருக்குடும்ப பெருவிழாவாக இருக்கின்றது. ஆகையை நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒவ்வொரு குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒரு குடும்பத்தில் செயற்பாடுகளில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வழியிலே திருக்குடும்ப விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற வழியிலே அந்த திருக்குடும்ப விதமாக வாழ்ந்தார்கள், விதமாக தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆகவே நாங்களும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே எங்களுடைய காரியங்களை நிறைவாக செய்திருக்கின்றோமா என்று எண்ணி பார்க்க இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். மரியாள் சொந்தங்களை சந்தித்தார், சூசையின் பிரச்சனை சந்தித்தார், பாலியேசு கூட சில சவால்களை சந்தித்தார். ஆக இது போலதான் பெற்றோராகிய நாங்களும் பிள்ளைகளாகிய நாங்களும் பிள்ளைகி பல சவால்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஆக எங்களுடைய குடும்பத்தில் இருந்து குடும்ப நிலைகளில் இருந்து நாம் கையளிக்கின்ற நிலைப்பாடுகள் விதமாக இருக்கின்றது என்றால் நாம் பார்க்கலாம். தொடக்க நூல் புத்தகத்திலே அந்த ரெண்டு பேர் காணிக்கை செலுத்த போகின்றார்கள், தங்களுக்கு நன்றி செலுத்த போகின்றார்கள். அதுல தெரியும் காயினும் ஆபேலும், காயின் கொடுத்ததை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேல் கொடுத்ததை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் ஏன் ஏற்றுக்கொண்டார்? நிறைவான உள்ளத்தோடு, அசாதாரண பொருளாக இருந்தாலும் நிறைவான உள்ளத்தோடு கொடுத்ததினால் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் இன்றைக்கும் நாங்கள் புதிய வருடத்துக்குள் கடந்தவர் இருக்கின்றோம். ஆனால் இந்த வழியில் இருந்து நாம் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அவற்றின் ஊடாக நாங்கள் எங்களுக்கு எங்களை நிறைவாக கையளிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமா என்று எண்ணி பார்க்க ஆண்டவனுடைய நாளிலே அழைப்பு விடுக்கின்றான். கொடுப்பேன்னு தனியே பணம் பொருள் அல்ல, அதனுடைய மேலாக வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் துயரங்களை கூட ஆண்டவனுக்கு கையளிக்க அதன் ஊடாக நாங்கள் ஆண்டவரை மகிழ்வுபடுத்த என் ஆண்டவர்களுக்காக வைத்திருக்கின்ற செய்தியை நாங்கள் கண்டுகொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டுகின்றோம் என்றால் அநேகமான கூடுதல்களை நாங்கள் பார்க்கின்ற வழி அநேகமான புதர்களை நாங்கள் பார்க்கின்ற வழியே அவர் துன்பங்கள் துயரங்கள் ஊடாகத்தான் தங்களை கையளித்தார்கள், டோட்டல் சரண்டர். ஆகிய இந்த வருடத்தில் நாங்கள் எங்களை கையளித்து புதிய வருடத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல இந்த வழியிலே நன்றி பலியாக நன்றி ஆராதனையாக இவற்றை கையளிக்கின்ற வழியிலே இன்றைக்கு சில சில வார்த்தைகளை கேட்டுவிட்டு சில செயற்பாடுகளோடு முடிப்பது அல்ல, மாறாக நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், இவற்றின் ஊடாகவும் நான் என்னை பதப்படுத்தி இவற்றின் ஊடாகவும் நான் என்னை ஆண்டவனுக்கு கையளிக்க என்னை குடும்பத்தோடு கையளிக்க குடும்பத்தோடு நன்றி சொல்ல நான் ஆயத்தமாக இருக்கின்றேனா என்று எண்ணி பார்க்க ஆண்டவன் ஞானிலே அழைப்பு விடுக்கின்றான். எனவே இது வழியிலே
வல்லமையாம் ஆண்டவரை வரவேற்க புகுன்றோம். அவருடைய பிரசன்னத்திலே இருந்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் வாழ்க்கையில் இருந்த அந்த ஆற்றல்கள் அவற்றை எல்லாம் நாங்கள் நிறைவாக பயன்படுத்தி இருக்கின்றோமா, அதன் மூலமா மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு நிறைவை கொடுத்திருக்கின்றோமா என்று எண்ணி பார்ப்போம். என்னென்ன குறைபாடுகள், என்னென்ன துன்பங்கள், துயரங்கள் இருக்கின்றதோ அவற்றை எல்லாம் என்னை முற்றிலும் அறிந்திருக்கின்ற இறைவனுக்கு கையளிக்கின்ற வழியே அவரை எனக்கு வாழ்வையும் விடுதலையும் மலர் இருக்கின்ற புதிய வருடத்திலே தருவார். என்னால் இறைவன் இதை நோயை கிருமியை அனுமதித்தார். கொடுத்து மகிழ்ச்சி காண்பவர் அல்ல, மாறாக அதை அனுமதித்து அவற்றின் ஊடாக விசுவாச வாழ்க்கையை உறுதிப்படுத்த விரும்புகின்றார். அதே வழியில் நாம் பார்க்கலாம், எத்தனையோ மரணித்து விட்டார்கள், எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ மேலானவர்கள் எல்லாம் இந்த நோயினாலே மரணித்து விட்டார்கள். அதே வழியிலே பலர் காப்பாற்றப்பட்டார்கள், காப்பாற்றப்பட்ட கூட பலர் இறை அனுபவங்களோடு இருக்கின்றார்கள், பலர் அனுபவங்களோடு இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிகளாகவும் அதே வழியிலே இறைவன் தந்த இந்த உன்னத செய்தி நாங்களும் தொடர்ந்து அவர்களே எங்களை கையளித்து வாழ அருள் வேண்டி தொடர்கின்ற இந்த பாடல் ஊடாக வல்லமையாம் ஆண்டவரை வரவேற்போம். ஆண்டவரே, இந்த வழியிலே உமக்கு மான் முடியாத ஒன்றும் இல்லை, எனவே இறைவனுடைய குடும்பத்தை கையளிக்கின்றேன். இதுதான் எங்கள் ஒருவரை ஆசிர்வதித்து முதல் நன்றித்தினங்களால் முதல் அருளினால் முதல் ஆவின் அழைப்பொழினால் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதியும் என்ற மல்லியோடு வல்லமையாம் ஆண்டவரை வரவேற்று பாடுவோம். பிரசன்னத்திலே நாங்கள் ஒன்று கூடுவதற்கு
இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலே உம்மை கண்ணோக்கி பார்ப்பதற்கும் உமது இரக்கத்தை வேண்டுவதற்கும் என் அருள் கூந்தமே காமாக்கு நன்றி சொல்லுகின்றேன். தெய்வமே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே சிறப்பாக வருடம் போராக நாங்கள் பெற்ற அனுபவங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள், வேதனைமிக்க சம்பவங்கள், குழப்பங்கள், பய உணர்வுகள், நோய்கள், வேதனைகள் இவை மத்தியிலும் நேரும் பிரசன்னமாக இருந்திருக்கின்றேன். நிலங்களை விட்டு தூர போகவில்லை ஆண்டவரே, எங்களோடு பயணித்திருக்கின்றேன். ஆனால் நாங்கள் தான் உண்மை விட்டு விலகி சென்றிருக்கின்றோம். பய உணர்வின் காரணமாகவும் ஒருவர் சுயநலங்கள் காரணமாக உண்மை விட்டு விலகி இருக்கின்றோம். ஆனால் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி மீண்டும் மீண்டும் ஆண்டவரே நாங்கள் உண்மை தேட வேண்டும் என்பதற்காக நீங்களை தேடிக் கொண்டிருப்பதற்காகவும் அந்த தேடலின் விளைவாக நீளங்களை சந்தித்து கலங்காதே தெரியாதே மகையனே, இந்த வருடம் பூரா நீ பெற்ற அனுபவங்கள் ஊடாக நானும் உன்னோடு பேசியிருக்கின்றேன். நான் உன்னை பொருட்படுத்தியிருக்கின்றேன். தொடர்ந்தும் மனதில் இருக்கின்ற புதிய வருடத்திலே உன்னோடு நான் கூட இருப்பேன் என்று கூறுகின்ற உமது உறுதிமொழிக்காக ஆண்டவரின் மக்கள் நன்றி சொல்லுகின்றோம். பெற்ற தாய் உன்னை மறக்கலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று அடிக்கடி சொல்லி வருகின்ற தெய்வமே, இந்த வழியிலே எதிர்பார்க்காத சம்பவங்கள், எதிர்பார்க்காத வைரஸ் தாக்கங்கள், எதிர்பார்க்காத கடல் மழைகள், எதிர்பார்க்காத வேதனைமிக்க சம்பவங்கள் உங்களை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி குழப்பு இருப்பதை கூட காணுகின்றேன். மகனே மகளே ஒரு விடயத்தை அறிந்து கொள், இந்த உலகத்தில் இருக்கின்றான், இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, நீ எனக்கு உரியவன். ஆக அந்த உலகத்திலேயே நீ தங்கி இருக்க அது உலகம்தான் வாழ்க்கையை நினைக்க கூடாது என்பதற்காக நான் அனுமதித்திருக்கின்றேன். இந்த உலகத்திலே வாழ்ந்து நிறைவை அனுபவித்து மற்றவர்களுக்கு நிறைவை கொடுத்து அதனோடு நீ என்னோடு வந்து ஒரு நாள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று விரும்பி நான் இதை அனுமதித்தேன். அனுமதித்த நான் நிச்சயம் விடுதலை தருவேன், வாழ்ந்து தருவேன், உங்களுடைய சோகங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைப்பேன் என்று கூறுகின்ற நக்கருமை ஆண்டவருக்கு உள்ளத்தினால திறந்து நன்றி சொன்னவர்களாக என்னென்ன நோய்கள் வேறொருவர் இருக்கின்றார்களோ அவருக்கு எல்லாமே பொருட்படுத்து எங்களுக்கு வாழ்வையும் விடுதலையும் தர நீர் சித்த உண்ணமேக்காக நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்தும் உமக்குரியவற்றை ஒரு நாணயத்தை காட்டி வரி செலுத்த வேண்டுமா வேண்டாமா உண்மை பார்த்து கேட்டபடியே வரியை கொடுங்கள், ஆனால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை மறந்து விட வேண்டாம் என்று சொன்னேன். ஒரு எச்சரிக்கையை தந்தீரேன். இன்று பல விடயங்களில் நாங்கள் உண்மையும் மறுமனை மறந்து வாடுகின்றோம். இன்று நான் உங்களிலே வருடத்தின் கடைசி நாட்களிலே நிறங்களோடு பேசி கடவுளுக்குரியதை கொடுத்து விட்டீர்கள் நான் கேட்கின்றேன். கடவுளுக்குரிய கணக்கிலே பட்ஜெட்டை போட்டு நாங்கள் பொருளாதார ரீதியாக நிறைவாக இருக்க பார்க்கின்றோம். ஆனால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கை அதாவது வாழ்க்கையை
முழுமையாக நான் அர்ப்பணித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுதே இன்றைக்கு நாங்கள் பற்றி நானே நினைக்க வேண்டி இருக்கின்றது. பல வெளிமாக்கங்கள் கூறுவது போல ஆண்டவருக்குரிய நீங்கள் இன்னும் கொடுக்கவில்லை, ஆண்டவர் நீங்கள் இன்னும் நெருக்கமாக வரவில்லை என்று கூறினார்கள். அதுபோல் நான் பொருளிலே கேளுங்கள். ஆண்டவரை பார்த்த ஆண்டுகளே நான் தர வேண்டியதை தந்து விட்டு நான் கேட்கின்ற பொழுதே அவர் விழிப்பாண்டில் தருவார். ஆம், இந்த வருடத்தில் சந்தித்த துன்பங்கள் துயரங்கள் அடுத்த வருடத்திலும் தொடரவே தொடராது. ஏனென்றால் ஆண்டவர் தன் பிள்ளைகள் மத்தியே அன்பும் அக்கறையும் உள்ளவராக இருக்கின்றார். வேதனை காண்கின்றவர் அந்த வேதனையிலிருந்து விடுவிட்டு வல்லவராக இருக்கின்றார் என்பதை முன்னிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே நன்றி, வல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, பரிசுத்தரே நன்றி. இதே பிள்ளைகளே, என்னுடைய வருட முடிவிலே நாங்கள் வரவு செலவு பார்ப்பது உண்டு, பட்ஜெட் போடுவது உண்டு. இந்த வரவு செலவில் நான் ஒரு தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு கடமைக்காக வரவு செலவு நான் போடுவதில்லை. ஆகவே நான் கூடுகின்ற வரவு செலவுகள் என்னுடைய பட்ஜெட் எல்லாம் அடுத்த வருடத்துக்கு ஒரு நிறைவை தரக்கூடியதாக அமைய வேண்டும். அதுபோலதான் என்னுடைய ஆன்மீக பட்ஜெட். நாங்கள் பொருளாதார ரீதியிலே ஏதோ வளர்ந்து கொண்டிருக்கலாம், ஆனா ஆன்மீக ரீதியில் எப்படி நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், வளர முற்படுகின்றோம், ஆண்டவனுக்கு உரிய நாம் கொடுத்து விட்டோம் என்று எண்ணி பார்க்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எனவே மிக முக்கியமாக நன்றி நன்றி சொல்லுகின்ற நேரமாக நன்றி சொல்ல நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் ஊருக்கு போய் கொண்டிருக்கின்றார். அந்த ஊருக்கு போன வழியிலே அங்கே சில குரல்கள் கேட்கின்றன. இயேசுவே உங்களுக்கு இறங்கும் என்று பல மனிதர்கள் கூக்கிடுகின்றார்கள். ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும். அதுபோல அந்த வருடத்தில் இருந்து கொண்டு ஆண்டுகளே இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வழியில் அந்த மனிதர்களை தேடி நான் செல்லவில்லை. மாறாக அவர் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள். ஏனென்றால் அங்கே 10 தொழு நோயாளர்கள் இருந்தார்கள். 10 தொழு நோயாளர்கள் இருந்தார்கள். எல்லாம் இந்த 10 பேரும் ஒருத்த குரலிலே ஒன்றுபட்ட குரலிலே, நாம் இயேசுவை தவிர வேறு யாருக்கு வர முடியாது, அதற்கு இருந்து கூட இயேசுவை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்றால் நாம் தொழு நோயோடு இருக்கின்றோம். எனவே இவரை தேடி யாருமே பிடிமாக வர முடியாது. இது இயேசுவை மாத்திரமாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே ஐயா இயேசுவை என்று கூவி அழைத்தபடியிலே ஆண்டவர் அங்கே போகவும் இல்லை, ஆண்டவர்களை தொடவும் இல்லை. மாறாக அவர் வார்த்தையை தொட்டது, நீங்கள் உங்களை போய் குருக்களிடம் காட்டுங்கள். அங்கே போகின்றபடியிலே அங்கே அற்புதம் நடக்கின்றது. 10 பேரும் குணம் பெறுகின்றார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம் விதமாக 10 பேரும் ஒரே குரலிலே கூவி அழைத்தார்களோ, இப்பொழுது ஒருவன் மாத்திரம் உரத்த குரலில் ஆண்டவருக்கு நன்றி கூறினான் என்று சொல்லப்படுகிறது. நன்றி கூறியவன் ஆண்டவனை தேடி செல்கின்ற வழியிலே ஆண்டவர் லூகா செய்தி 17 அதிகாரம் 17 இறைவார்த்தையை பார்க்கின்ற வழியிலே 10 பேர்களின் நோய்களும் நீங்கவில்லையா, 9 பேரும் இங்கே. லூகா செய்தி 17 அதிகாரத்தை நாங்கள் பார்க்கின்ற வழியிலே அங்கே 17 இறை வார்த்தையிலே ஆண்டவர் அங்கனாயிருக்கின்றார். நான் வந்து நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. மாறாக நன்றி கலந்த உள்ளம் இன்றைக்கு மனிதர்களிடையே இல்லாமல் போவதை ஆண்டவர் அன்பை கண்டார். பெரியோர் வேறு இருந்தவங்க ஆகிதான் கேட்கின்றார். அந்த மனதை பார்த்து மற்ற 9 பேரும் குணமடையவில்லையா, ஆகிய இந்த அணியினை தவிர வேறு யாரும் என்னை தேடி வரவில்லை என்று கூறுகின்ற பொழுதிலே இன்னைக்கு ஆண்டோர் பிள்ளைகளாக நாங்கள் அவரை தேடி வர வேண்டும், அவருடைய ஆசிரியர் பெற வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கின்றார் என்றால் நிச்சயம் நாங்கள் நன்றி கலந்த உள்ளம் கொண்டவர்களாக எங்கள் வாழ்க்கையை தொடர அணிவித்துக்கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் மனதை நாங்கள் பார்க்கின்ற பொழுதிலே அவர் ஒரு குருவுடைய மகன், குருவுடைய மகன் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற வழியிலே ஆண்டவர் அவரை அழைக்கின்றார். அவர்தான் எளிமையான அழைக்கப்பட்டு தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற வழியிலே அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். எளிமையா புத்தகம் 20 அதிகாரம் 7 நிறைவாற்றிலே அவர் அங்கு நாய்க்கின்றார்.
ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். ஆண்டவரே எவ்வளோ எதிர்பார்ப்போடு வந்தேன், எதிர்பார்ப்போடு பணியை தொடங்கினேன், ஆனால் நீர் என்னை ஏமாற்றி விட்டீர் என்று கூறுகின்ற வழியிலே என்ன நடந்து பார்க்கிறவர்களே. எருமையா புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது அறிவாத்திலே ஆண்டு சொல்வார், தாய் வயிற்றில் ஒரு வாரம் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கின்றேன். நீ தாயிட்ட வயிற்று இருக்கின்ற முன்பே நான் உன்னை அறிந்திருக்கின்றேன். ஏழாவது அறிவாத்திலே நீ சிறு பிள்ளை என்று சொன்னார்கள். நீ சின்ன பிள்ளை அல்ல, மாறாக யாரிடம் அனுப்புகின்றேனோ அங்கே செல், நான் சொல்வதை அவளுக்கு சொல். விதமான அதிகாரத்தை அவர்கள் கொடுத்தார், விதமான ஆசிரமங்களை கொடுத்தார், விதமான வாக்குறுதிகளை கொடுத்தார். விதமான வாக்குறுதிகளை பெற்றுதான் எளிமையா என்று நான் முன்முச்சோடு செல்கின்றார். அஞ்சாதே விரைவான் எட்டாவது வார்த்தையிலே, அஞ்சாதே உன்னோடு இருக்கின்றேன், உன்னை விடுவிக்க நான் இருக்கின்றேன், உன்னை விடுவிக்க நான் இருக்கின்றேன், அரசுகள் மேல் உன்னை பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன் என்று விதமான வாக்குறுதிகளை ஆண்டவர் எளிமையாவுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் இந்த வாக்குறுதி எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறித்தான் வந்தது. ஆனால் அங்கே பல சவால்களை சந்தித்தார், பல துன்பங்களை சந்தித்தார். அதுபோலாம் பிள்ளைங்க வாழ்க்கையிலே ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் நியரை நாங்கள் கொண்டாடலாம், ஆனால் ஒவ்வொரு வருடமும் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது, குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அவை ஒவ்வொரு வருட கணக்கையும் நாங்கள் நிறைவாக கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இதைதான் இறைவனா கூட என்னுடைய அழைத்திலேயே அந்த வருடத்தில் நடந்த பல சவால்கள் எண்ணி பார்த்து இவ்விதமாக கூறுகின்றார், ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றி விட்டேன், நானும் ஏமாந்து போனேன். இருபதாவது அதிகாரம் ஏழாவது அறிவாத்திலே சொன்ன இறைவியா அதே அதிகாரம் பதினோராவது அறிவாத்திலே என்ன சொல்லியிருந்தார், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனை போல் என்னோடு இருக்கின்றார். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனை போல் என்னோடு இருக்கின்றார். ஆண்டவர் துன்பத்தை அனுமதித்தாலும் நீ சூழ்ந்து போய் கூடாது, அந்த துன்பத்திலே நீ விடுதலை பெற வேண்டும். துன்பம் நீ உருமாற்றுகின்றது, வேதனை கலக்கினை குழப்பது மாத்திரமல்ல, அவற்றினோட ஆண்டவர் நல்ல படிப்பினரை தர அடைய எளிமையாவுக்கு அமிதமான ஒரு வார்த்தை வாக்குறுதிகளை கொடுத்தது போல இன்றைக்கும் ஆண்டவர் பிள்ளையாக எங்களுக்கு ஆண்டவர் இந்த துன்பங்கள் துயரங்கள் என்று வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து துன்பங்கள் துயரம் கூட ஆண்டவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகிய ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கை கணக்கை ஒவ்வொரு வருடமும் ஆன்மீக ரீதியில நான் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். விதான் முதலில் பார்த்து போல பத்து தொழில் நோயாளர்கள் இல்ல ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்தான். இங்கே எளிமையா சற்று குழப்பம் அடைந்தாலும் பிறகு தெளிவு பெற்று சொல்லுகின்றார், ஆண்டவர் தாமே என்னுடைய வலிமையாக இருக்கின்றார், அவரை எனக்கு நன்றி தருவார். இதுவரை தான் இன்னொரு மனிதனை பார்க்கின்ற வழியே ஒன்பது அரசு புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்திலே எங்களுக்கு தெரியும் இறைவாக்கின எளியா. எளியாவை பற்றி நாங்கள் அடிக்கடி பார்க்கின்றோம். அவர் பெரிய பெரிய வெற்றிகளை செய்தார், அற்புதங்களை செய்தார், ஒருவருடைய கிருபையான அதிசயங்களை செய்தார். அப்படி இருந்தும் அவருக்கு பய உணர்வுகள் ஏற்பட்டன, பய உணர்வுகள் ஏற்பட்டன. எனவேதான் பயந்து ஓடிப்போய் மரத்திலேயே படுத்துக் கொண்டார். அங்கு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் தாமே முன் வந்து அவருக்கு உணவு கொடுத்து எழுந்திரு என்ன, அதோடு அவருடைய திரும்பி ஆன்மீகம் விழுந்து விட்டது. தான் ஆண்டவிடம் போக வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆண்டவர் கட்டி எழுப்பி காகங்கள் மூலமாக உணவை கொடுத்து என்ன சொல்கின்றார், நீ எழுந்தெடு, நீ மீண்டும் அந்த பாதையை நோக்கி போ, அப்பொழுது நான் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவேன், திரும்பி போகின்றார். மீண்டும் ஒரு இறை அனுபவத்தை பெறுகின்றார். அந்த வழியை தான் ஆண்டவர் சொல்லி அனுப்புகின்றார், இந்த இடத்துக்கு போய் அங்கே ஒரு மனிதனை அரசனாகவும் இன்னொரு மனிதனை இறைவாக்கினராகவும், ஆனால் அங்கே இருக்கின்ற அரசன் அவருடைய குடும்பம் அவருடைய பெரியவர் தீமை செய்திருக்கின்றார்கள், அடுத்தபடிய காணியை அபகரித்து இருக்கின்றார்கள். எனவே அவர்களை எச்சரித்து ஆண்டுடைய தண்டனையை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். வெளியா எல்லாம் முடிஞ்சிடன்னு சொல்லியிருந்தார், ஆண்டு சொன்னி எல்லாம் முடியல, உனக்கு இன்னும் இன்னும் பணிகள் இருக்கின்றது, ஆகிய எந்த பணிகளை நீ நிறைவாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பணித்தார் என்றால் அந்த பணிகளை முடித்தவிப்பான்.
அந்த பணிகளை முடித்த பிற்பாடு விரைவாக்கினர் எலியா உறைவன் அழைத்த நேரத்திலே இறைவன் செல்லுகின்றார் என்றால் இன்றைக்கு நாங்கள் இந்த வாழ்க்கையை இறுதி வரை போராடியே ஆக வேண்டும். துன்பங்கள் துயரங்கள் வந்தால் மாத்திரம் ஆண்டவனை திருடுவதல்ல, மாறாக நாங்கள் எந்த நிலையிலும் ஆண்டவனை திருடுகிறோம். அதற்கு முதலே நாங்கள் உங்களுடைய ஆண்டுடைய படிப்பு அனைத்தும் ஒரு நிறைவு என்று காண வேண்டும். சில வழி நாங்கள் அவற்றை மறந்து விடுகிறோம். அது இயற்கையாக இருக்கலாம், வெவ்வேறு சூழ்நிலைகளாக இருக்கலாம், எல்லாம் இறைவன் அனுமதித்தது. இவற்றூடாக நாங்கள் ஒரு முழுமையை கண்டுகொள்ள ஆண்டவரை அழைப்பு விடுக்கின்றார். இதுதான் ஒரு முறை ஒரு கூடீஸ்வரர். கூடீஸ்வரனுக்கு இருந்த பழக்கம் என்னன்னு சொன்னால், அவர் பாவித்த பேனா. ஒரு கூடீஸ்வரனாக இருந்தும் அவருடைய பேனா வந்து ஒரு சாதாரண பேனியாக இருந்தது. எனவே அவரை சந்தித்து இன்னொரு கோடீஸ்வரன், அவருடைய நண்பனாக இருந்த இன்னொரு கோடீஸ்வரன், என்னடா அப்பா உங்களுடைய அந்தஸ்து என்ன, என் பணம் என்ன, பொருள் என்ன, அப்படி இருந்தும் ஏன் இந்த சாதாரண பேனையை பயன்படுத்தியிருந்தார்? ஒரு நல்ல தரமான பேனையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கேட்ட வழியிலே அவர் சொல்லுமாறாம், நான் போர் இடங்கள்லாம் இந்த பேனையை விட்டு விடுகின்றேன், அதனால் தான் தவறு விடப்படுகின்றது. எனவேதான் நான் அவற்றை விட்டு சாதாரண பேனையை அது துளைத்தாலும் பரவாயில்லை. அந்த வழிக்கு அடுத்த கோடீஸ்வரன் சொல்லுவாராம், நீ அடுத்த ஒரு தரமான ஒரு மேலான பெண்ணை பாவிக்க தொடங்கு, அதை பாடினு பார்க்கும் சொல்லு. எனவே அவர் பாவித்த பேனர் தங்கத்தினால் ஏற்பட்ட தங்கத்தினால் அமைத்துக் கொண்ட ஒரு பேனையை அவர் பாவிக்க தொடங்கினார். இரண்டு வருடங்களை பிற்பாடு தன்னுடைய நண்பனை சந்தித்த வழியிலே இப்பொழுது எப்படி உன்னுடைய பேனாக இருக்கின்றது, அப்படி அவர் சொல்லுவாராம், இப்பொழுது என்னுடைய பேனை எதோடு இருக்கின்றது, நான் தவறு விடுவதில்லை. ஏனென்றால் அதனுடைய மேன்மையை அதனுடைய மகத்துவத்தை அந்த வழியிலே ஒரு கோடீஸ்வரனாக இருந்து அந்த வழியில் தான் உணர்ந்தார். அதுபோல இன்றைக்கு உடல் உறுப்புகளாக இருக்கலாம், நிலை சுற்றி இருக்கிற இயற்கையாக இருக்கலாம், நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையாக இருக்கலாம், அதை நாங்கள் வீரோட்டமாக எடுத்துக் கொள்வதல்ல, மாறாக இறைவனுடைய உன்னத படைப்பாக இறைவனங்களுக்கு வந்திருக்கின்றார் என்று உணர்கின்ற வழியிலே ஒவ்வொன்றையும் நாங்கள் மேலாக மதிப்போம், மேலாக பயன்படுத்துவோம். பயன்படுத்துவோம்ல அவற்றூடாக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே இப்பொழுது நாம் இந்த பாடல் நூடாக இறைவன் எங்களுக்கல்ல ஆண்டவரே எங்களுக்கல்ல என்ற அந்த பாடலை நாம் பாடப்போகின்றோம். இந்த பாடலை நாம் பாடுகின்ற வழியிலே ஆண்டவர் தாமே அளவு கடந்த இறக்கம் உள்ளவராக இருக்கின்றார். எவ்விதமாக தன்னுடைய பிள்ளைகளை அவர் வழிநடத்தி வருகின்றார், அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசுவாங்களை படுகின்றார். துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அங்கேயும் இறைவன் நோடி இருக்கின்றார் என்ற மல்லியோடு இந்த பாடலை நாங்கள் பாடிக்கொள்வோம். Thank you.
சபையில் பாடுபவரை பாடி பாடுவோம், சேனகளை போல தேடி காணலாகிறோம். பின்னுலகில் பாடுபவரை பாடி பாடுவோம், சேனகளை போல தேடி காணலாகிறோம். எங்கள் வெளிநாட்டிலிருந்து எனக்கு தொழில் அழைப்பு வந்தது. இந்த அந்த குடும்பத்தினர் தான் என்னோட குடும்பத்தினரை அறிமுகம் செய்திருந்தார்கள். அந்த குடும்பத்திலே மகன் மோட்டர் சைக்கிள் கொண்டு போய் ஆக்சிடென்ட் பட்டு வெளிநாட்டு எப்படி ஓடுவாங்க, இங்கேயே ஓடுவாங்க, வெளிநாட்டிலே எப்படி ஓடுவாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அங்கே போன இடத்திலே அடிபட்டு விடுப்பு உடைந்து விட்டது. அந்த விடுப்பு உடைந்து ரெண்டு கால்களும் இயக்கமற்ற நிலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் ரெண்டு மூணு வேலை இருக்க முடியாது. அப்ப டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்து சொல்லி போட்டாங்க, எண்ணி அப்படியே தான் இருப்பார், கால்களை அசை வராது என்று சொல்லி சொல்லிவிட்டாங்க. இந்த வேலையைத்தான் இந்த நீங்கள் காண்கின்ற இந்த ஆராதனையை சில வாரங்களுக்கு முன்பதாக அவர்களும் இந்த ஆராதனையை எடுத்து பார்த்திருக்கின்றார்கள். நீங்கள் நேரடியாக பார்க்கின்றீர்கள், சில பிறகு பார்ப்பது உண்டு. ஆகவே இந்த ஆராதனையை அவர்கள் பங்கெடுத்து அந்த பையனுக்காக ஜெபிக்க தொடங்கினார்கள், ஜெபிக்க தொடங்கினார்கள். இன்றைக்கு பெற்றோர் கூறுகின்றார்கள், அந்த கால்களை அசைவு இருப்பதை, இந்த கால்களை அசைவு இருப்பதை அந்த பெற்றோர்கள் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்றால், இந்த தேவன் முழுமையான குணப்படுத்தலை என்னுடைய மகனுக்கு கொடுப்பார் என்று நம்புகின்றார்கள் என்றால், அப்பொழுதே முடியாத காரியத்தை கூட ஆண்டவன் செய்துதர முடியும். எப்பொழுது என்று சொன்னால், நாம் முழுமையாக அவர்களே கையளிக்கின்ற வழியிலே, அர்ப்பணிக்கின்ற வழியில், நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற வழியிலே. ஆகுதான் இந்த வழியிலுமாக ஆண்டு பிரசனத்தில் இருந்து நாம் ஜெபிக்கின்ற வழியிலே நாம் நிறைவாக எங்களை ஆண்டு கையளித்திருக்கணுமா என்று எண்ணி பார்க்கின்ற வழியிலே, லூக்கா செய்தி 12:13 இறை வார்த்தையை பார்க்கின்ற வழியிலே, அங்கே நாம் ஒரு பணக்கார மனிதனை காணுகின்றோம். ஆண்டு ஒரு பணக்கார மனிதனை பற்றி பேசியிருந்தார் அவன். ஆனால் அந்த பணக்கார பற்றி என்ன சொல்லுவான்னா, அறிவற்ற செல்வன், அறிவற்ற செல்வன். மிகுந்த விளைச்சலை கொடுத்தான். நிறைவான காரியங்களை புரிந்த பொழுது ஆண்டு மறந்து விடுவது உண்டு. உலக போக்கில் ஒரு பிசினஸ் செய்வது, அடுத்த பிசினஸ் அப்படி போற கடைசியாக எல்லா தீவிரங்களிலிருந்து கடனுக்குள்ள நாங்க போவது உண்டு. ஆண்டவர் சில ஆசிரமங்கள் எப்படி இருந்தார் என்றால், அவற்றுடன் நிறைவு கண்டு நாம் படிப்படியாக வளர வேண்டும், அதில் நாம் பகிர்ந்து வாழ வேண்டும். ஆகிய சொன்னால், நான் என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், பகிர்ந்திருக்க வேண்டும். ஆகிய அவன் என்ன செய்கின்றான் என்றால், நான் என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், அது மாத்திரமல்ல என்னெங்கே பல வகை பொருட்கள் உனக்கு இருக்கின்றது, உண்டு குடித்து திளைத்திடு. முதல் களஞ்சியங்களை பெரிதாக்குகின்றான், அடுத்த தன்னை அவன் இன்னும் நிறைவாக்க விரும்புகின்றான். அது மாத்திரமல்ல பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பொருள் இருக்கின்றது, எனவே நிறைவாகிறது மகிழ்ச்சியோடு சொல்லி அந்த மனிதன் தனக்குள்ளாக கூறிக்கொள்ளுகின்றான்.
விதமாக சால்மோன் ராஜா அங்கே காணிக்கை கொடுத்த வழியிலே ஆண்டவர் காணிக்கை கொடுத்த வழியிலே அன்று இரவு ஆண்டவர் அவனோடு பேசி நீ நான் ஆசுவாங்களை புரிந்து கொள்ள இந்த மனிதனோடும் ஆண்டவர் பேசி என்ன சொல்லுகின்றார் என்றால் அறிவிலேயே இரண்டு இரவு உன்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளப் போகின்றார்கள். நீ சேர்த்து வைத்தவை யாருக்கு செல்ல போகின்றது என்றுதான் இங்கே பார்க்கின்ற வழியே ஆண்டவர் சொல்கின்றார். கடவுள் முன் செல்வம் இல்லாதவனாய் தமக்காக பொருள் சிதறிப்பவர்கள் இத்தகவர்களே என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் முன் செல்வம் இல்லாதவனாக தமக்காக பொருள் சிதறிப்பவர்கள் இவ்விதமாக எதிரடைவார்கள் அறிவிலேயே என்று ஆண்டவன் அழைத்தார் என்றால் இன்றைக்கும் ஆண்டுடைய பார்வையிலே நாங்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கின்றோமா அறிவற்றவர்களாக இருக்கின்றோமா? இந்த நன்றி வழிபாட்டில் பங்கெடுக்கின்ற வழியே இன்றைக்கு ஆண்மை காரியங்களை நாங்கள் கூடத்துவரத்துக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வருகின்றோம் என்று எண்ணி பார்க்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இதுதான் கடவுளுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும், கடவுளுடைய அருளங்களுக்கு வேண்டும். ஆகவே கடவுள் விரும்புவதை நாங்கள் முழுமையாக கொடுத்தியாக வேண்டும். இந்த அறிவற்ற மனிதனைப் போல நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த வாழ்க்கையை எண்ணி பார்க்கின்ற வழியே அறிவற்றவர்களாக இருக்கக்கூடாது. இதை நினைத்து நாங்கள் பார்க்கின்ற வழியே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை சுய ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வருடமும் தொழில்துறைகளை பிள்ளைகளின் படிப்பை அல்லது பொருளாதார அதை சுய ஆய்வு செய்ய முயற்சியிருக்கிற நாங்கள் நம்முடைய ஆன்மீகத்தையும் நாங்கள் சுய ஆய்வு செய்து கொள்ள முன்வர வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. தெரியும் நூற்றுவத்தில் தெரியும் 100 படிப்பிர்களுக்கு அவன் பொறுப்பாக இருக்கின்றான். அந்த வழியில்தான் ஒரு மகன் அவருடைய மகன் அவருடைய அதிகாரி ஒருவன் நோயிட்டு இருக்கின்றான். எனவே அவளுடைய அக்கறை கொண்ட இந்த நூற்றுவ தலைவன் தன்னுடைய நண்பர்களை அனுப்பி ஆண்டவனுக்கு செய்து கொடுக்கின்றான். இவ்விதமாக இந்த மகன் நோயிட்டு இருக்கின்றான், இவ்வந்து அவருக்காக குணப்படுத்த என்று சொல்லி அந்த வழியில்தான் ஆண்டவன் வருவதாக தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றான். அந்த வழித்தான் அவன் சுய ஆய்வு செய்து நான் பலனுள்ளவனாக இருக்கின்றேன், படிப்பவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அதை விட ஆண்டவர் மேலானவர் பலனுள்ளவர், ஆகவே அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை, அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக அவரை வார்த்தை வரட்டும். சுய ஆய்வு செய்து வைப்பால் எடுத்த தீர்மானம் நான் அணுகு கொண்டிருப்பதில்லை, வேதனைப்படுத்துகின்ற சுய ஆய்வு செய்து நான் எந்த நிலையில் இருக்கின்றேன், எந்த நிலையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று எண்ணி பார்த்து ஆண்டவனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கை அற்பணு மிக்க அவனிலேயே நான் தங்கியிருக்கின்றேன் என்ற அந்த நிலையிலே நான் வாழ அழைக்கப்படுகின்றேன் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அமிதமாக நாங்கள் வாழ தொடங்குகின்ற வழியிலே நிச்சயம் நாங்கள் நல்லவற்றை தேர்ந்தெடுப்போம், நேர்மையானவற்றை தேர்ந்தெடுப்போம், இவர்களுக்கு உகந்ததை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். இதுதான் இந்த வழியிலே இந்த பாவ மன்னிப்பு பாடலை நாங்கள் பாடப் போகின்றோம். ஆண்டவர் தந்திருந்தார், தந்திருந்தார் எச்சரிக்கை தந்திருந்தார். அப்படி இருந்தும் சில வழியில் பல சமயங்களில் அவரை விட்டு விலகி உலகத்தோடு போயிருக்கின்றோம், உலக பொருட்களுக்கு எங்களை கையளித்திருக்கின்றோம், ஆனால் மறந்து வாழ்ந்திருக்கின்றோம். எனவே அதுக்காக மன்னிப்பு கேட்போம். அறிவிலாம் நல்ல அறிவுள்ளவர்களாக ஆண்டுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து பாட அவை வேண்டி கருணை காட்டமையா என்ற பாடலை பாடப் போகின்றோம். இந்த பாவமணிப்பு பாடலை பாடுகின்றவர்களே ஆண்டு கிருபை கிடைக்க வேண்டும், இரக்கம் கிடைக்க வேண்டும், புதிய வருடத்திலே அவங்களுடைய வாழ்க்கையிலே இவருடைய சிந்தனைகளிலே தெளிவு ஏற்பட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் உலகத்துக்காக உலக பொருட்களுக்காக உலக உறவுகளுக்காக பாடுகின்ற மனிதர்களாக அல்ல, மாறாக இறைவனுக்காக அவருடைய திட்டங்களுக்கு எங்களை கையளித்து அவருடைய வார்த்தை பிரகாரம் வாழ அருள் வேண்டி பாடுவோம். Oh, my God.
ஆனால்
இந்த வழியும் அவர்கள் பிறை சித்தத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். பிறை சித்தத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். ஆக இந்த விழாக்களை நாங்கள் ஒவ்வொரு வேண்டாம் முன்னாடி கொண்டு வருகிற வழியா 2004 திருக்குடும்ப பெருவிழாவில் ஏற்பட்ட சுனாமி பேரலை அன்றைய நாள் எத்தியோ குடும்பங்களை கொண்டு போனது. அது ஒன்று திருக்குடும்ப விழா பல ஆலயங்களில் நடந்து கொண்டிருந்தது. பிற பலவித ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டது பாலகேசுடைய விழாவை முன்னிட்டு. அந்த வழியிலே இந்த சுனாமி பேரலை பல குடும்பங்களை அழித்ததென்றால் ஆண்டு அன்பு எங்கே என்று கூட பலர் கேட்டார்கள். ஆனால் அன்புள்ளவர் தான் சுனாமி பேரலினால் பாதிக்கப்பட்டவர்களை எத்தனை பேர் கரசியோடு கவனித்தார்கள், கண்ணோக்கினார்கள். சாதி இனம் மதம் நாடு என்றெல்லாம் பார்க்காமல் அடுக்கிடந்த விதமாக அன்பு செய்தார்கள் என்றால் அங்கே துன்பத்திலும் அங்கே பெயர் இறக்கம் கிடைத்தது குடும்பங்களுக்கு. அந்த வழித்தான் நம்முடைய நாட்டிலே போர் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் போர் நடந்து கொண்டிருந்தது ஆனால் ஒரு சந்தர்ப்பமாக அதை பயன்படுத்தினார். ஆனால் இரண்டு பகுதியார் அதை உணர தவறிவிட்டார்கள். அதனால் தான் இன்னும் இந்த இலங்கை ஒரு அமைதி இழந்த நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் நிச்சயம் எல்லாருடைய மனங்கள் தொடப்பட வேண்டும். குடும்பத்திலே பெற்றோருடைய மனங்கள் தொடப்பட வேண்டும், பிள்ளைகளுடைய மனங்கள் தொடப்பட வேண்டும். இன்னைக்கு நான் என்று வாழ்வதை விடுத்து நாங்கள் என்ற மனப்பான்மையோடு வாழ்கின்ற வழியிலே நிச்சயம் அங்கே ஒரு மேலான நிலையை காண முடியும். அவை நாளைக்கு இந்த சுனாமி பேரலையும் ஏனைய தாக்கங்கள் ஊடாக ஆண்டவர்களுக்கு தருகின்ற எச்சரிக்கை மிக முக்கியமாக செவ நிலைகளிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அடுத்தது பகிர்ந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் எச்சரிக்கையோடு நாங்கள் செயல்பட வேண்டும். ஜபத்திலே நாங்கள் வளர வேண்டும். பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது நிச்சயம் ஆண்டவன் தம்பி அவர்களை எங்களுக்கு பகிர்ந்து தருவார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த நிலைத்தான் லூகாஸ் 22 அறிவாட்டிலிருந்து 40 அறிவாட்டை இன்றைய நற்செய்தியாக அமைகின்றது. அதிலே பாதர் இயேசுவை காணிக்க கொடுக்க ஆலயத்தில் அர்ப்பணிக்க அங்கே பெற்றோர் வருகின்றார்கள். அந்த வழியைத்தான் அங்கே இருந்த குரு என்ன செய்கின்றார், குரு சிமியோன் அந்த குழந்தையை தாங்குகின்றார். குழந்தையை தாங்கியவர் அவர் என்ன சொல்கின்றார் என்றால் இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அடையாளமாக இருக்கும். குழந்தைக்கு கொண்டு வருகின்ற நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும். ஆனால் அந்த குழந்தையை ஒரு புதிராக இருப்பார். அதனாலே பலர் வீழ்ச்சி அடைவார்கள், பலர் எழுச்சி அடைவார்கள். அது மாத்திரமல்ல அங்கு இருந்த தாயை பார்த்து உங்கள் உள்ளத்தை ஒரு வாள் கூடுறும் என்று அந்த குரு சிமியோன் கூறியிருந்தார். அவரை பார்க்கின்ற வழியிலே அவர் நேர்மையாளர், இறைப்பற்றுள்ளவர். அதே வழியிலே மெசியாவுக்காக காத்துக் கொண்டிருந்தார். இந்த வழியில் தான் மெசியா அங்கு வந்த வழியிலே அவரை பொறுப்பெடுக்கின்றார். தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொல்லி சொல்லப்பட வேண்டிய அந்த உறுதிமொழிகளை சொல்லுகின்றான். அது துன்பமாகத்தான் இருந்தது. ஆனால் பின்னர் அவற்றை மரியாதை கண்டுபிடித்துக் கொண்டால் அன்றைக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவு வருகிறது என்று. அந்த வழியைத்தான் இன்னும் ஒரு குடும்பத்தை நாங்கள் அங்கே காணுகின்றோம். இந்த குடும்பம் யாருமே கிடைக்காத ஒரு ஆசுமாக இருந்தது. ஆனால் அங்கே குடும்ப தலைவி மாத்திரம் என்றார். குடும்ப தலைவி யார் என்று நாங்கள் பார்க்கின்ற வழியிலே அண்ணா என்ற இறைவாக்கினர் என்று சொல்லப்படுகிறது. அண்ணா என்ற இறைவாக்கினர் என்ற குடும்ப பெண்மணி 7 மாத்திரம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தவள். எதிர்வங்களுடைய குடும்பத்திலே இதாக நடந்து விட்டால் அவ்வளவு குழம்பி போகின்றோம். கடவுளை நாம் தேடிப்போவதே இல்லை. கடவுளே எங்களுக்கு எப்படி செய்து விட்டான். அன்றைய கூட ஒரு வழிபட்ட ஒரு குடும்ப தலைவன் வருவதில்லை. அவருடைய குடும்பத்திலே 5 மரணம்84 வயது வரை அவள் யாரும் தெரியாது.
அறுபது ஐம்பது வந்தாலே இடுப்பு பிடிப்பு நாடி பிடிப்பு ஒரே நாங்க போக மாட்டோம், சாட்டி பிடிப்பு நிற்போம். ஆனா இந்த பண்பணி 84 வயது வரை நாம் அங்கு இருந்தால் அந்த விஷயாமை காண்பதற்கு அவள் வாய்ப்பு பெற்றிருந்தாள். என்ன என்ன காரணம் சொன்னால் அவளை விழுந்த மேலான ஒரு பண்பு அவள் நோக்கியிருந்தால் மன்றாடினால் அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தாள். நோன்பிருப்பது ஒரு பெரிய குறியாயிருக்கு இல்ல, அது சாட்டி நாங்கள் நோன்பிருப்பதே இல்லை. ஆனா இந்த 84 வயது வரையிலும் அவள் நோக்கியிருந்தால் ஜபத்தில் ஈடுபட்டால் இன்னும் தன்னால் செய்யக்கூடிய பணிகளை செய்து ஒரு இழிவாக்கினராக அவள் வாழ்ந்தாள் என்றால் அந்த குடும்ப பெண்மணி என்று எடுத்துக்காட்டாக இருக்கின்றான். துன்பங்கள் பேரில் நடந்தாலும் நிறைவனை தேடுகின்ற வழியிலே அந்த இறைவன் என்னை பொருட்படுத்தி ஆஸ்வதித்து வழி நடத்துவார் என்று. இதனால் தான் சிவனு கிடைத்த அந்த பாக்கியம் இந்த அண்ணா என்ற பெண்மணிக்கும் வயோதிக பெண்மணிக்கும் கிடைத்ததென்றால் இன்றைக்கும் பிள்ளைகளே நாங்கள் இறைவனுக்குரிய காரியங்களை செய்ய தொடங்குகின்ற வழியிலே அவர் தன்னுடைய நேரத்தில் என்னுடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுப்பார், உங்களுடைய காரியங்கள் வழிநடத்துவார், உங்களை ஆஸ்வதிப்பார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி இயேசுவே, தம்பி இயேசுவே, தம்பி இயேசுவே. இன்னொரு பெண்மணியை நாங்கள் பார்க்கலாம், அவள் ருத். இந்த ருத் என்ற பெண்மணியை நாங்கள் பார்க்கும் வழியிலே அவளுடைய மாமி நகோமி. ஆக இந்த நகோமி என்ற மாமி இந்த தாய் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஒன்றுதான் இந்த ருத்தாக அமைகின்றது. எனவே அவர்கள் மோவாபி நாட்டிலே வாழ்கின்றார்கள். அங்கே பிள்ளைகள் இருந்ததுனாலே இப்பொழுது அவர் மோவாபி நாட்டிலிருந்து யூதா நாட்டுக்கு புறப்படுகின்றார், தன்னுடைய சொந்த ஊருக்கு புறப்படுகின்றார். இங்கே கடும் வறட்சியும் பண நெருக்கடியும் அந்த பொருளாதார நெருக்கடி இருந்ததுனால தன்னை சொந்த ஊருக்கு போய் அங்கே பிழைத்துக் கொள்ளலாம் என்று அவள் புறப்படுகின்றான். எனவே இந்த வழியிலே இந்த நகோமி என்ன சொல்கின்றான் தான் மருமகளை பார்த்து புத்தை பார்த்து சொல்வார், தங்கச்சி இனியும் நான் உங்களை பராமரிக்க நான் பராமரிக்க முடியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கு போங்கள், அங்கே போனால் நீங்கள் எதுவும் பிழைத்துக் கொள்ளலாம், நீங்கள் நல்ல குடும்ப பிள்ளைகள் நீங்கள் வாழ வேண்டியவர்கள். அங்க உங்களுடைய ஊருக்கு போனீங்கன்னு சொல்லி அங்கே ஒரு திருமணம் செய்து கொண்டு அங்கே நீங்கள் நிறைவாக இருக்கலாம் சொல்லி இந்த நகோமி சொன்னபடியிலே கொடுத்த ஒரு புறவினத்து பெண் கடவுளத்தில் வந்தவள் என்ன சொல்கின்றான்னு பார்க்கின்ற வழியிலே நான் என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போக மாட்டேன், என்னை பயப்படுத்த வேண்டாம், உம்முடைய இல்லமே என்னுடைய இல்லம், உம்முடைய இனமே என்னுடைய இனம், உம்முடைய தெய்வமே என்னுடைய தெய்வம். துணையாக இருப்பேன், பிறகு மட்டும் நான் நமக்கு ஆறுதலாக இருப்பேன் என்று மாமியை பார்த்து மருமகள் சொல்லுகின்றான். மாமியார் மருமகளுக்கு சொல்லாமல் தெரியாது. ஆகவே இந்த வழியில் இந்த ரூத்தங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, குடும்பத்திலே பல்வேறு சமாதங்கள் துன்பங்களின் பொழுது எவ்வளவு தூரத்துக்கு ஒருவருக்கு ஒருவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் ஒரு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக இறைவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும், இறைவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருக்க முயற்சிக்க வேண்டும் அமிர்தமாக நாங்கள் வாழ்வோம் சொன்னால் இதுதான் நான் பார்க்கின்ற வழியிலே. பின்னர் யூதாவுக்கு போன வழியிலே நகோமியோடு போன வழியிலே அங்கே கோவாஸ் என்ற ஒரு சகோதரன் ஆண்டவனால் ஏற்கனவே குளம் செய்யப்பட்டு ருத்தை திருமணம் செய்து கொண்டார் என்றால் இன்றைக்கும் இறைவன் தன்னுடைய திட்டத்தின் பிரகாரம் என்னை திருடுகின்ற பிள்ளைகளுக்கும் தனக்குள்ளாக வாழுகின்ற கிறிஸ்துவ மதிப்பீடுகளை கொண்டு வாழுகின்ற பிள்ளைகளுக்கு என்றும் அவர் உறுதுணையாக இருப்பார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி இயேசுவே, தம்பி இயேசுவே, தம்பி இயேசுவே. குடும்பத்தை பற்றி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், குடும்ப வாழ்க்கையில் வந்த சமாளிகளை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருத்துதர் பணி புத்தகம் 4:23 இறைவார்த்தை நாங்கள் பார்க்கின்ற வழி, திருத்துதர் பணி புத்தகம் 4:23 இறைவார்த்தை நாங்கள் பார்க்கின்ற வழி, ஆதி கிறிஸ்தவர்கள்
இங்கே திருத்துவதற்கு அல்ல, ஆண்டு கிறிஸ்தவ குடும்பங்கள் இவ்விதமாக நாங்கள் அன்பி ஆண்டாக வருகின்ற ஆண்டு அமையப் போகின்றது. இங்கே ஆதி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை விதமாக இருந்திருந்தால் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்னாடினார்கள். எப்படி ஆண்டை நோக்கி மன்னாடினார்கள், அவர்களுக்கு மற்றவர்களால் எச்சரிக்கப்பட்டார்கள், மற்றவர்களால் எச்சரிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் சூழ்ந்து போய்விடவில்லை, மாறாக இறைவனை நோக்கி மன்னாடி விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளே வேற்றினத்தால் சிறி எழுவதையே உன் வார்த்தையை துணிவுடன் எடுத்து கூற அருள்தாரும் நோயிட்டவர்கள் நலமடிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மன்றாடினார்கள். மிக முக்கியமாக அவன் வைத்த செய்தியாக ஆண்டவரே உங்கள் வார்த்தையை எடுத்துக் கொடுப்பதற்கு அருள்தான், அவ்விதமாக வார்த்தை எடுத்துக் கொடுக்கின்ற பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கட்டும். எனவே மன்றாடுனே அங்கே நிலம் அதிர்ந்தது, அவருடைய பிரசன்னத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம், இன்றைக்கு துன்பங்கள் துயரங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்திலே வருகின்ற பொழுது நான் ஆண்டவனை தேட வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவருக்கு உகந்தவனாக வாழ உட்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தேடிக் கொண்டிருக்கின்றார். அண்மையிலே சந்தித்த ஒரு குடும்ப தங்கையின் ஒரு தந்தை என்னோட சில விஷயங்கள் அவர் பகிர்ந்து கொண்டார், தன்னுடைய குடும்பத்தை பற்றி பகிர்ந்து கொண்டார். அதில் ஒன்று தன்னுடைய மகளை பற்றியது, மகள் இப்பொழுது வெளிநாட்டுக்கு போயிருக்கின்றார், வெளிநாட்டில் குடும்பமாக இருக்கின்றார். அந்த பொருள்தான் நீங்க போவதற்கு முன்புதாங்க, போவதற்கு முன்புதாங்க, சில வருடங்களுக்கு முன்புதாங்க அவர் அப்படிய நெஞ்சிலே ஒரு கட்டி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் அது கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. சில வருத்தம் வருகின்றால் தான் முடியாது, எதிரி அடைகிறோம், குழப்ப மாட்டேங்கின்றோம். அதுபோல இந்த மகளம் போன வழியிலே இங்க சொல்லப்பட்டது கேன்சர் கட்டியாக இருந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து ஆகவே அவர் கொடுத்திருந்தார்கள், ஆப்ரேஷன் செய்யத்தான் வேண்டும் என்று சொல்லி இந்த நிலையைத்தான் நாங்கள் தாய் தந்தை சொன்னார். அவர் போவதற்கு முன்பதாக மூன்று முறை அவருடைய தியான இடத்துக்கு நாடி வந்திருக்கின்றார், மூன்று முறை தியான இடத்துக்கு நாடி வந்திருக்கின்றார், ஜெபத்திலே பங்கெடுத்திருக்கின்றார், சிறிதில காரியங்களை சொல்லி அதை செய்திருக்கின்றார், நம்பிக்கையோடு செய்திருக்கின்றார். அடுத்த முறை ஸ்கேனர் போன வழியிலே அங்கே ஆச்சரியம் காத்திருந்தது, அந்த கட்டியை காணவே இல்லை, கேன்சர் கட்டி அங்கேயும் இல்லை, திருப்பி ஸ்கேன் பண்ணாங்க அங்கேயும் இல்லை. அந்த வழியில் தான் அந்த சௌரியம் வந்து என்று சொன்னு சொல்லி ஆண்டவர் நன்றி செய்தான், அற்புதம் செய்தான் என்று தந்தை கூறினான். இவ்விதமான அற்புதத்தை வந்து விட்டான். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கின்ற வழியிலே என்று பார்க்கின்ற வழியிலே இந்த தந்தை கவலைப்பட்டு சொன்னார், ஃபாதர் எனக்கு வேதனை கொடுத்து விட்டான், வெளிநாட்டுக்கு போன விற்பாடு சபைக்கு போய்விட்டான். நான் திருமுறை வலியுறுத்துகிறேன், நீங்க அனுபவத்தை பெற்றிருக்கின்றான், அனுபவத்தை பெற்றிருக்கின்றாய், அப்படி இருந்தும் நீ விதமாக போக வேண்டாம் என்று இங்க சந்தித்தாண்டவர் அங்கே இருந்து போயிட்ட குடும்பங்கள் குழப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகிய நாங்கள் சந்திக்கின்ற ஆண்டவர், எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவர், எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவர், எவ்விதமாக எனக்கு இருக்கின்றார், என்னை குடும்பத்துக்கு இருக்கின்றார் என்று நாங்கள் எண்ணி பார்க்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆனால் போன போக்கிலே போவதல்ல, மாறாக இறைவன் போகத்தின் கூடாக நாங்கள் வளர ஆண்டவர் அழைக்கின்றார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. குழப்பங்கள் பார்த்தது போல இந்த சூறாவளிகள் சுனாமிகள் போல பல வடிவங்களில் வரலாம், பலவடி குழம்பங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஆனால் ஒன்று, நாங்கள் சுனாமிகளாக அல்லது நாங்கள் மற்றவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது, மாறாக எவ்விதமாக துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுது நாம் வேதனடைகின்றோமோ, ஆனால் அந்த வேதனைகளில் இருந்து என்னை விடுவிக்கிறவர்கள் வல்லவர்களாக இருப்பதனாலே அவருக்கு என்று நாங்கள் பிரமாணிக்கமாக இருக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆக இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையிலே மிக முக்கியமாக கடைசி நாளிற்கு நாங்கள் நன்றி கூறுகின்ற ஒரு வழிவானாக அமைத்தோம். ஆகியோருடைய நன்றிகள் எவ்விதமாக அமைய வேண்டும், அதற்குடைய வாழ்க்கையை நாங்கள் ஒருமுறை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்களுடைய வரவு செலவுகள் ஆண்டுகளுக்கு உகந்ததாக இருக்கின்றதாக எண்ணி பார்க்க வேண்டும். அதே வழியிலே நாங்கள் குடும்பங்களாக
குடும்ப தலைவர்களாக பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகிய எங்களுடைய குடும்பங்கள் பொறுப்புள்ள குடும்பங்களாக, இறைவனை அனுபவிக்கின்ற குடும்பங்களாக, இறைவனுக்கு சாட்சியம் பகிர்ந்த குடும்பங்களாக நிச்சயம் ஆண்டு சொல்கிறார். ஆம், திரு குடும்பத்திலும் பல துன்பங்கள், பல சமான்கள், பல குழப்பங்கள் வந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் ஆண்டுடைய பார்வையிலே கண்ணோக்கியது போல இன்றைக்கு நாங்கள் ஆண்டுடைய பார்வையிலே உடைய காரியங்களை ஒழுங்குபடுத்துகின்றபடியே அவர் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்வார். எனவே பொருளாதார நெருக்கடிகளிலே, விசுவாச போராட்டத்திலே, குடும்பத்திலே குழப்பம் ஏற்படுகின்ற வழியிலே நாங்கள் விழிப்பாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தது நாம் பார்க்கின்ற வழியிலே நம் குட்டி போதைகள், உலக போக்குகள், இந்த தொலைபேசி தவி தொலைக்காட்சிகள் அதற்கு அடிமையாக இருக்கிறீர்கள். இதன் மூலம் நாங்களுடைய ஆன்மீகத்தை இழந்து இருக்கின்றோம். இன்னைக்கெல்லாம் நாங்கள் கதைத்து பிள்ளையோடு கதைக்கு நேரம் இல்லை, ஆனால் தொலைபேசியில் நாங்கள் ஒருவராக கதைத்து குடும்பங்களை குழப்பின்றோம், குடும்பத்திலே அமைதியை குழப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆகிய இந்த வருடத்திலே நாங்கள் எடுக்கிற தீர்மானம் எவ்விதமாக மூத்துவ தலைவர் சுய ஆய்வு செய்து நாம் ஆண்டுடைய வல்லமை வார்த்தையை வரட்டும் என்று அழைத்தது போல நாங்களும் ஆண்டிய வார்த்தையை வல்லமையோடாக பிரசன்னத்தோடாக அனுபவிக்கின்ற வழியிலே நிச்சயமாக விடுதலை தருமாற நம்பிக்கையோடு இப்பொழுது இறைவனுடைய ஆசிரியருக்கு நாங்கள் நாம் ஐக்கியமாகவும் அதற்கு முன்பு நாங்கள் இந்த பாடலை பாடி என்ன சொல்லி பாடுவேன் என்ற பாடலை பாடி ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள் எங்களை கையடித்துக் கொள்வோம். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வார்த்தையின் ஊடாக ஆண்டு ஒவ்வொருக்கும் ஒரு செய்தியை தந்திருக்கின்றார். நம் குடும்ப தலைவர்களாக பிள்ளைகளாக இருக்கலாம், துன்ப துயரங்களோடு இருக்கலாம், ஆனால் போன்றே நாங்கள் நம்புவோம். ஆண்டவர் ஒரு குடும்பங்களை கைவிட்டு விட மாட்டார் என்ற நல்ல ஒரு பாடம். குடும்பங்கள் மீது இறங்குவதற்காக, வீட்டின் மீது இறங்குவதற்காக,
கை வச்சு ஜெபிக்கிற இடங்களிலே உணர்ந்துவதற்கான இவரிடத்தின் கடைசி பரிசாக ஆண்டவரே உங்களது ஆசீர்வாதம் உணரட்டும். எதெல்லாம் சித்தமாக இருக்கின்றதோ என் பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன் என்று கூறிய தெய்வமே, என்ன நோயாக இருக்கலாம், என்ன தீமையாக இருக்கலாம், என்ன வேதனையாக இருக்கலாம், குழப்பங்களாக இருக்கலாம், கடன் தொல்லியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உண்மை நம்புகின்றவர்களுக்கு, நம்மை கையளிக்கின்றவர்களுக்கு எல்லாம் கூடுமென்று நீதாவை கூறுகின்றான் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் என்று வேறிட்ட ஆண்டவரே உச்சந்தலையிலிருந்து உள்ள கால்வரை மக்களை வல்லமையின் பிரசன்ன மரணம் பெற்று பிரசனத்தினால் மூடு மாண்டவர்களே, நமது வல்லமை நேரம், இறக்கத்து நேரம், பிள்ளைகளை அன்பு செய்கின்ற நேரம், என் விடுதலை கொடுக்கின்ற உன்னத நேரமாக மாறுகிறேன். யாரும் தலையிலே வருத்தங்களோடு இருக்கின்றார்கள், தலடி தல பார்த்தோடு இருக்கிறார்கள், குழப்பங்களில் இருக்கிறார்கள், ஆண்டவரே நிலையினால் குழப்பப்பட்டார்கள் என்பது மக்கள் தான் தெரியும். காதலே மூங்கிலே தொண்டையிலே இருக்கின்ற நோய்களும் தீமன் மகளும் வேண்டும் ஜெபிக்கின்றார்களோ, நான் விரும்புகின்றேன் மகனே மகளே நீங்கள் நலம் பெறட்டும் என்று அந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு வேளாண் ஆசீர்வாதமாக இறங்கட்டும். பார்வையில் இருக்கின்ற குறைபாடுகள் நீக்கட்டும், காதலில் இருக்கின்ற மூக்கிலே தொண்டையில் இருக்கின்ற நோய்களோ தீங்குளோ அவன் போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நம்பிக்கையோ தூ கொடுக்கின்றார்கள் ஆண்டவரே. வருடத்திலே நிசைத்த ஒவ்வொரு நன்மை தனங்களையும் எண்மற்ற துன்பங்களையும் நோய்களையும் நினைத்தும் பிள்ளைகள் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆண்டவரே. யாரெல்லாம் நெஞ்சிலே வென்றோடு இருக்கின்றார்கள், வருத்தங்களோடு இருக்கின்றார்கள், மகளுக்கு அற்புதமான குணப்படுத்தலை கொடுத்தது போல எந்த பிள்ளைகளையும் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவங்களுக்கு இறக்கம் வல்லமை கடந்து வரட்டும். இதே வாக்குறுதி இருக்கிற பிரச்சனை கேன்சர் கருத்தங்கள் கேன்சர் கட்டி இதே வாக்குறுதி இருக்கின்ற பிரச்சனைகள் அசுமா வருத்தங்கள் நெஞ்சு வலிகள் பலம் கொடுத்து வைத்தியர்களை கூட பெற்றோரை ஆச்சரியப்பட செய்தது போல ஆண்டவரே வைத்திய பிரச்சனையோடு கால்களை பிரச்சனையோடு இருக்கிறார்களோ அவர்களது வன்மையை சுவைத்து விடுதலை பெறட்டும் ஆண்டவர். இருக்கலாம் கிட்டி வருத்தமாக இருக்கலாம், இரத்தப்போக்கு நோய்களாக இருக்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு குழந்தை இந்த வருடத்திலேயே வாக்களித்து புதிய வருடத்தில் தரமாட்டினார்கள் கேட்கின்ற குடும்பங்களாக இருக்கலாம் ஆண்டவர். மீதாமை கண்ணீரை தொடுத்து கிடைக்கக்கூடியவர் மருத்துவர்கள் முயற்சி செய்யலாமான மீறான மருத்துவராக நீர் சித்தம் வழியிலே இந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்கள், இந்த விடுதலை பெறுவார்கள், கிட்டி வருத்தத்திலிருந்து கேன்சர் வருத்தத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். அடைய தீமையில் நுழைந்து போயிருக்கின்றார்கள் தெரியுமாண்டவரே, அடைய தீமையை கட்டிந்து கொண்டேன். யாரெல்லாம் தீமையால் பாதிக்கப்பட்டாண்டவரே இந்த தீமையிலிருந்து விடுவையும் எடுக்க இருக்கின்றார்களோ அவளுக்கு வேண்டிய விடுதலை கிடைக்கட்டும். கூறிக்கொள்ளிருந்தார்களோ அந்த வருத்தத்தில் இருந்து நோயா தீமையாக நமக்குத்தான் தெரிய மாட்டவரே. தீமையை முறியடித்து நோயை கட்டிந்து மரத்தை அணைச்சித்து மிகுந்த ஆமையினாலே உறுதிப்படுத்தி வாக்களித்த பல மிகுந்த ஆமையான வைத்திருக்கிற யாவரையும் இந்த பிரசனத்தில் இருக்கிற யாவரையும் ஆடுகை செய்யும்படியாக நான் என்னுடைய ஆமையை அனுப்புவேன். அவர்கள் பலம் பெறுவார்கள், விடுதலை பெறுவார்கள், நோய்கள் தீமையில் இருந்து அவர் விடுதலை பெறுவார்கள் இதை கூறி ஆண்டவரேன். ஆமையான உச்சதலை உள்ளங்கால்கள் பண்பட்டு
தண்டவன் நீ கட்டும் தீமையாகட்டும் கடந்து வரட்டும் இந்த வருடத்தில் கடைசி நாட்களிலே பலம் பெற்று புதிய வருடத்திலே புது மனிதர்களாக ஆன்மீக பல சாதிகளாக என்னுடைய வார்த்தை பறைசாற்றுகின்ற கருவிகளாக மாற நீர் அருள் கூறுவதற்காக தொழில் முயற்சிக்காக ஜபிக்கிறேன். பொருளாக நெருக்கடித்த விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜபிக்கிறேன். பிள்ளைகளுடைய பயணங்களுக்காக ஜபிக்கிறேன். இன ஆண்டவரை என்னென்ன பிள்ளையான வாழ்க்கைக்கு அடிமைகளாக போய்கொண்டிருக்கின்றார்கள். குடிவரையாக இருக்கலாம், வேறு ஒரு பருவினர்களாக இருக்கலாம். அந்த பருவினர் விடுதலை பெற ஏதான ஒரு பெருசம் ஆண்டவரே, ார்களோ அவள் மீது இறங்கியதற்கான அச்சுப்பாக உறுதிப்படுத்தி வைக்கான் ஆவி அரண்மொழிவாக உறுதிப்படுத்தி நோய்கள் தீர்ந்து விடுவித்து வார்த்தையின் மகனே மகளே விசுவசித்தபடியே உனக்கு ஆகட்டும் என்ற வார்த்தையை அவர்கள் வாக்குறுதியாக பெற்று கடந்த மக்களாக மகிழ்ச்சியாக இருக்க அதை வேண்டி அந்த ஆசிரியர் இந்த வழியிலே உங்கள் ஒவ்வொருவருக்காக மண்டாடி கொள்கின்றோம். இந்த வருடத்தில் நாங்கள் பெறும் ஆசீர்வாதம் தொடர்ந்து வாழ்ந்தவரே புதிய பலமும் ஆன்மீக பலமும் பெற்று சொல்லிலும் செய்தும் சாட்சிகளாக நாங்கள் எங்கு வாழ்கின்றோமோ அங்கு செல்கின்றோமோ அங்கெல்லாம் உங்கள் இரக்கத்தை நாங்கள் கண்டுகொள்ள அறிவுறுத்தலுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம்.
நித்திய ஸ்தூதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தி செய்யும் கூறிவோம். நீங்களும் பாதுகாப்பை வாழ்ந்திருக்கலாம். தந்தை மகன்
கிறிஸ்து யாமி யாரின் பெயராலே ஆமென்.